வணக்கம். ஜகமே தந்திரமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் வந்து ஜகமே தந்திரம் ஸ்டோரிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் என்ன மாதிரி ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே தான் வந்து படத்தில் அந்த ரெஃபரன்ஸஸ் அண்ட் ஸ்டோரி லைன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நீங்கள் இனிமேல் அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோட எண்டிங்கில் வந்து அந்த சஜஷன்ஸ் வரும் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணுறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதை போய் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இனிமேல் ஜகமே தந்திரம் மூவி பார்க்கல அப்படின்னாலுமே வந்து படம் பார்த்ததுக்கப்புறமாவே இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரெட் கலர் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அண்ட் அந்த கேரக்டர்ஸ் நோட்ல பேரலல்ஸ் எப்படி காமிச்சிருந்தாங்க, கேரக்டர்ஸ்க்கான ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒயிட் சப்ரமிசிக்கான ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஃபார் ஜகமே தந்திரம், எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். ஜகமே தந்திரம்ல இமிகிரேஷன் பற்றி தான் வந்து இன்டெப்த்தாக பேசின மாதிரி வந்திருக்கும். பட் அதுலேயும் ஒரு பேரலல் இருந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், இமிகிரேஷன் அப்படின்றது இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதே இப்போ பிரிட்டன் அப்படின்னா அது அவங்களோட லேண்ட், இங்கே இருந்து நம்ம வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே இது வந்து நம்ம ஃபியூ இயர்ஸ் முன்னாடி போனோம் அப்படின்னா வந்து காலனைசேஷன் வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அதே இந்தியா அப்படின்றது நம்ம ஓன் லேண்டாக இருந்தது, பட் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ டேரக்டர் டயலாக் ரெஃபரன்ஸ்லையுமே வந்து ஆக்சுவலாக பேரல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இவர் பீட்டர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்களாம் இங்கே வந்து தான் இது ஃபுல்லாக கருப்பாயிருச்சு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு சொல்லி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் வெளியடிச்சிங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரியுமே ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்க மாதிரி வந்திருக்கும். இப்போ இன்னொரு கம்பேரிசனில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலனைசேஷன் டைம் பீரியட்லாம் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியா வந்தப்போ இந்த இந்தியன் கிங்ஸ்லாம் யுனைட் பண்ணி உங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கல. நிறைய பேர் வந்து ஓகே நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம கப்பம் கட்டிட்டு நம்மளோட இடத்துல வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சில கிங்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி கூடயே சேர்ந்து அகேன்ஸ்டாக நின்று இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக கூடலாம் வந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதே இப்போ நம்ம படத்து கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து இந்த இமிகிரேஷன் இஷ்யூஸ்க்காக சிவதாஸ் நிற்கிற மாதிரி வந்துருக்கும். சுருளி தமிழாக இருந்துமே வந்து பீட்டர் பக்கம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பீட்டர் பக்கம் நின்று சிவதாஸ் பிட்ரே பண்ணனால அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்டில் மதுரை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தையும் வந்துட்டு இவர் பீட்டர் அங்கே தர மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பீட்டர் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே பீட்டர் எதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாரோ அதை தான் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீ ஹீரோ மாதிரி ஏதாச்சும் பண்ண அப்படின்னா நான் உன் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துருவோம் கிட்ட இருந்து அப்படிங்கிற கணக்கிலே தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே பிரிட்டன் பவரில் இருக்க ஒரு காலனி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து இங்கே அந்த லிட்டில் மதுரை அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணிருந்துச்சு. ஸோ இந்த இமிகிரேஷன் அண்ட் அந்த காலனைசேஷன் வியூ வந்துட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக காமிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெட் கலர் நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ப்ராமினென்ட்டாகவே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்றவங்க வந்துட்டு அது ப்ளூ கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த லேபர் பார்ட்டி அப்படின்றவங்க வந்து அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பைக் ஓவர் அப்படின்ற அந்த சட்டத்தை அப்போஸ் பண்ணுற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னா சிவதாஸ் அண்ட் அவரோட ஆட்களுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிவதாசையும் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் கோட் மாதிரி தான் அவர் வந்து போட்டு உட்காந்துருக்க மாதிரி வந்திருக்கும். அண்ட் அந்த தீபன் தரணி அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போவுமே வந்து ஒரு ரெட் கலர் காரில் தான் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார் தான் எல்லா பக்கமும் அவங்க எடுத்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அட்டிலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்களும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெட்டுக்கு நிறைய இடங்களில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ்லையுமே வந்து நம்ம பீட்டர் மேலே ஏதோ வந்து ஒரு பொடி மாதிரி தூவுற மாதிரி இருக்கும், அதுவும் ரெட் கலரில் இருக்கும். அவர் பீட்டர் அந்த பார்டருக்கு கொண்டு போகும்போது பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் லாரியில் தான் கொண்டு போவாங்க, ரெட் கலர் பாஸ்போர்ட் தான் வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெட் வச்சு என்ன ஆக்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஷார்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிளியராக புரிஞ்சிடும். அதாவது சிவதாஸ் வந்து கையில் ஒரு புக் வச்சிருக்காரு, கால் மார்க்ஸோட மூலதனம் அப்படின்ற அந்த புக். ஸோ ஆப்வியஸாக வந்து கம்யூனிசம் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி படம் ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஏன் இங்கே பர்டிகுலராக கம்யூனிசம் சூஸ் பண்ணாங்க, அதுக்கும் படத்தோட தீமுக்கும் என்ன லிங்க் அப்படின்றதுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது. அதை நம்ம அடுத்து வர டீட்டெயிலில் பார்க்கலாம். ஜகமே தந்திரம் ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துலேயும் இந்த மாதிரி ரேசிசம் அண்ட் இமிகிரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, பட் தென் ப்ராமினெண்ட்டாக இருக்க இடம் வந்து யூஎஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து நியூயார்க் போயிருந்த டைமில் தான் ஜகமே தந்திரம்கான இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அங்கே தான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸுமே கரெக்டாக வந்து நிறைய இடங்களில் படத்தில் இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரக்டர் டயலாக் ரெஃபரன்ஸே வந்து என்ன அப்படின்னா, பைக் ஓவர் அப்படின்ற அந்த சட்டம் வந்து இமிகிரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொண்டு வராங்க. யார் கொண்டு வரா அப்படின்னா அந்த டோரி பார்ட்டி அப்படின்றவங்க தான் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டோரி பார்ட்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்க அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட இன்னொரு நேம் தான், அதான் அந்த இடத்துல டேரக்டாக வந்து மென்ஷன்
பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட லீடர் ஒருத்தர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா வந்துட்டு, இமிக்ரெண்ட்ஸ் வரனால தான் நமக்கான ஜாப்ஸ்லாம் வந்து போயிடுது, அண்ட் அவங்க வரனால தான் நிறைய கிரைம்ஸ்லாம் வந்து கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆகுது, அவங்க தான் நிறைய கிரைம்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு போன யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு டைரக்ட் பேரலல்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவருமே வந்து கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது இமிக்ரெண்ட்ஸ் வரனால தான் நம்ம ஜாப் போகுது அண்ட் இந்த கிரைம் ரேட்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரி. அண்ட் அவரோட பிரசிடென்ஷியல் டைம் பீரியடில் தான் பார்த்தோன்னா இமிக்ரெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பேரலல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட ஒரு ஃபேமஸ் ஸ்லோகன் வந்து பார்த்தோன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்றது, அதுக்கு பேரலில் தான் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் லீடரோட ரேலிஸ்லையும் பார்த்தோம்னா மேக் பிரிட்டன் கிரேட் அகேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த ஒயிட் சுப்ரமசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பீட்டரோட கேரக்டரைசேஷன் கூட வந்து கொண்டு வரதுக்காக கூ க்ளக்ஸ் கிளான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூ க்ளக்ஸ் கிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஒயிட் சுப்ரமசி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்க அதாவது ஒயிட் பீப்புள், அந்த ஒயிட் ரேஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே சுப்பீரியர், மற்ற ரேசஸ்லாம் வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து பீட்டரோட ரூம்லேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த கூ க்ளக்ஸ் கிளானோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெண்டு இடங்களில் ஃபோட்டோ ரெஃபரன்ஸஸுமே வந்து கூ க்ளக்ஸ் கிளானுக்கு இருக்க மாதிரி வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒயிட் சுப்ரமசி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எடுத்திருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ன தான் பீட்டர் இப்படிப்பட்ட ஒரு ஒயிட் சுப்ரமிஸ்டாக இருந்தாலும் அவருக்கு வேலையாகணும், ஒரு இந்தியன் தேவை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து சுருளி வந்து அவர் ஆக்சுவலாக ரெக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறமா வேலையெல்லாம் நல்லா பண்ணுறனால நல்லா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கிளைமேக்ஸில் தான் வந்து நல்லா பார்த்துக்கிட்டது முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அவரோட பொலிட்டிக்கல் கேம் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக தான் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வரும் இல்லையா. பட் அட் த சேம் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் பீட்டரோட வீட்டுக்கு சுருளி அவரோட ஃப்ரெண்டும் போகும்போது அந்த அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஷார்ட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மூணு பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, மூணு பேர் பேரலாவுமே வந்து மூணு டாக் ஸ்டாச்சுஸ் வந்து வச்சிருப்பாங்க. சுருளி அண்ட் ஃப்ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரலாக ரெண்டு ப்ரௌன் டாக்ஸுமே இருக்கும், அண்ட் பீட்டருக்கு பேரலாக பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு ஒயிட் டாக் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ரௌன் டாக்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவ் ப்ரீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக நேட்டிவ் ப்ரீட்ஸ் நம்ம வந்து ஹண்டிங் இந்த மாதிரி பர்பஸஸ்க்குலாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவர் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் வந்து யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக விஷுவலாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இமிக்ரேஷன் அண்ட் காலனைசேஷன் நடுவில் இருந்த பேரலிசம் பற்றி வந்து பார்த்துருந்தோம். இப்போ சுருளி அண்ட் பீட்டருக்கோட கேரக்டரைசேஷனுமே ஒரு பேரலிசம் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. டயலாக் ரெஃபரன்ஸுமே வந்து வச்சிருந்திருப்பாங்க, நம்மளும் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. அதாவது ரெண்டு பேருமே ரெசிஸ்டாக தான் இருக்காங்க, அவங்க ரன் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வெளியூர்லேருந்து ஒரு காம்படிஷன் வரும், ரெண்டு பேருக்குமே பிடிக்காமல் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஓப்பனிங் சீனில் காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மர்டர்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் மர்டர் பண்ணுற டைமில் வந்து பார்த்தோம்னா பிளட் அவங்க மேலே வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். அண்ட் ரெண்டு பேருமே அது பிடிக்காமல் ரியாக்ட் பண்ணுற விஷயத்தையுமே வந்து பேரலாக வச்சு வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுருளியோட அம்மா கேரக்டருக்கு பார்த்தோம்னா ஒரு கேரக்டரைசேஷன் மூமெண்ட்டாகவே ரெண்டு இடங்கள் வந்து பேரலாக ஒரே விஷயம் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா சுருளி கல்யாணம் ஆக போகிற மாதிரி இருக்கும், பதான் அவர் வந்து கொலை பண்ணிட்டு வந்தனால அந்த கல்யாணம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே இது அவர் சிவதாசை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாலுமே அட்டிலா கூட ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து சுருளியோட அம்மா இருக்க மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சுருளிக்கு சப்போர்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பட் செகண்ட் சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் அவங்க வந்து லேட்டரான அந்த டயலாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, துரோகம் பண்ணனால அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியல, அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்து தான் ரெண்டும் பேரலாக நடக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த கேரக்டரைசேஷன் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து பீட்டர் அவரே வந்து தன்னைத்தானே டெவில் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரியுமே வந்து இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவருக்கு அப்போஸ் பண்ணி நிற்கிறது வந்து சிவதாஸ் தானே. ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா குட்ஸ் ஒன்லி அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஓவர் கட் பண்ணி காட்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து சிவதாஸ் எப்படி இவங்க பிட்ரே பண்ணுறாங்களோ அந்த கன்னெலாம் டேம்பர் பண்ணி, அதே மாதிரி தான் சுருளி வந்து கடைசியில் இவரையும் பிட்ரே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க பீட்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரல்ஸ் வந்து படம் ஃபுல்லாக சூப்பராகவே வந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம்னா அவருக்குன்ற சில சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பழைய கன்வெர்டபிள் கார்ஸ் யூஸ் பண்ணுறது, அவங்க அப்பா குறி பாடணுன்னு ரோல் தருது அப்படின்ற மாதிரி. அண்ட் கண்டிப்பாக வந்து இளையராஜா சாங்ஸ்க்கு வந்து நிறைய யூசேஜ் வந்து இருக்கும். அண்ட் ஜகமே தந்திரம்லையும் நிறைய சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா. அண்ட் லிட்டில் மதுரையில் இந்த கடையோட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேஸ்ட்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துமே வந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு கடையோட பேர் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக வந்து அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த கடை பேரோடையே வந்து முடியல. பாட்டிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜகமே தந்திரம் அப்படின்ற மாதிரி அந்த சாங் ஒன்று போகும் இல்லையா, அதுவுமே நினைத்தாலே நிற்கும்ல வந்து நம்ம ரஜினி சாருக்கு வர ஒரு சாங் தான். அண்ட் இன்னொரு இடத்துலையுமே வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்ற அந்த சாங் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸாக தாண்டி இந்த ஒருவன் ஒருவன் முதலாளி சாங் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீனிங் தந்த மாதிரியுமே தான் வந்து இருந்துச்சு. அண்ட் நம்ம முருகேசனோட கேரக்டருக்கு எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து யாவும் யாழை எபிசோடு வந்து ஜகமே தந்திரம் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈழம் தமிழ் மக்களுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவர் முன்னாடியே அவரோட படங்கள்லையுமே வந்து ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து வச்சிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இறைவி
ஃப்ரீஸ் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஏ சூரிய சார் கேரக்டர் எடுக்கிற படத்துக்கு வந்துட்டு 17:5 அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வச்சு இந்த பிரச்சனைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளே இயக்குனர் டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா காட்சி பிளே அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருப்பாரு. அதுலேயுமே வந்து இப்போது இந்த படத்தில் இந்த சின்ன பையன் வந்து ஃப்ளைட் சவுண்ட் கேட்டோன்னே போய் ஓடி போகிற மாதிரி இருக்கும்ல, அதே கான்செப்டில் தான் வந்துட்டு மற்ற இடங்கள்லாம் ஃப்ளைட் சவுண்ட் கேட்டால் எப்படி எப்படி ஆட்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, பட் தென் ஈழமில் வந்துட்டு அதே ஃப்ளோர் ஃப்ளைட் சவுண்ட் கேட்டால் எப்படி வந்து பசங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அதில் முக்கியமாக கடைசியில் வந்து ஒரு கோட் வர மாதிரியுமே வந்திருக்கும், என்ன அப்படின்னா மாண்டவர்கள் மட்டுமே தான் போரின் முடிவை காண்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கோட் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் இப்போ ஜகமே தந்திரமில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு சிம்லர் ஒரு கோட் யூஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். அதாவது போர் அப்படின்றது வந்து ஆரம்பிக்க மட்டும்தான் முடியும், முடிக்க முடியாது அப்படின்ற சேம் கான்டெக்ஸ்டில் வந்து இந்த பர்டிகுலர் கோட்டை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஈழமில் நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே ரிசர்ச் பண்ணி தான் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஃப்யூஜிஸ் ஹெல்ப் வரதெல்லாம் வந்து ஐசிஆர்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அந்த பாக்ஸில் போட்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அண்ட் அந்த சிவில்வார் ஸ்டார்ட் ஆன டைம் பீரியட்லேருந்தே வந்து ஐசிஆர்சி அங்கேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே நம்ம ஆன்லைன் ஆர்டிகல்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ரெஃப்யூஜிஸோட கேம்ப் வந்து பாபுனியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம விக்கிபீடியா பேஜில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து கரெக்டாக ஆக்கிரேட்டாக இருக்க மாதிரி வந்துருக்கும். அண்ட் இப்போ ஈழம்லேருந்து எப்படி தமிழ்நாடுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாலுமே மன்னார் ஐலண்ட்லேருந்து ராமேஸ்வரம்லேயே என்டர் ஆனாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ரூட்ஸ்லாம் வந்து சில ஆர்டிகல்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே தான் வந்து படத்துலையுமே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே ரொம்ப ஆக்கிரேட்டாக பார்த்து வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ முன்னாடி நம்ம வந்து கம்யூனிசம் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அது எப்படி படத்தோட தீம் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஷார்ட்டில் இருக்கிற இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தாலும் நமக்கு வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எங்கள் தாகம் தாயகம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தாயகம் அப்படின்ற அந்த வேர்டு கீழே வந்து ஃபுல் அர்த்தையே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட படத்தோட கான்செப்ட்லேயே அதுதான் வந்திருக்கும், நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ அது மட்டும் நம்மளோட கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் நம்மளோட லைஃப்பை போய் வந்து நம்ம ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் அர்த்தே நம்மளோட ஹோம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிசம் கூட வந்து ரிலேட் ஆகுது இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல கம்யூனிசமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு மற்ற இருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதுரையிலையுமே வந்து சுருளி விலாஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஹோட்டல் வந்து பேர் வச்சிருப்பார். அதே தான் வந்து திருப்பி அங்கே போய் லிட்டில் மதுரையிலே வைக்கிற மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் ஒரு பெயிண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெஃப்யூஜிஸோட ஹேண்ட்லாம் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபிகர்ட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு நேர்கையில் வந்து சுருளி உட்காந்துருக்க மாதிரியுமே வந்து கான்செப்ட் ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஆஃப் த மூவியில் அந்த பாம் வெடிக்கிறதுக்கு அந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல இக்னைட் பண்ணுறதுக்கு, அதுப்போ வந்து ஒரு ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈசி பைரோ அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி நேம் வந்து ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நிஜமாகவே யூகேயில் இருக்க ஒரு கம்பெனி தான், அவங்களும் இதே மாதிரி இந்த சிஸ்டம்ஸ் இருந்து இங்கிலீஷ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸை இந்த இடத்துலையுமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் மூலமா டெலிகிராம் குரூப்லையுமே வந்து ஜாயின் பண்ணிருங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.